ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேக்ஸ் மந்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் டூ பேசிக் அல்ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம 9th 10th படித்தது தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவும் அதை பற்றி தான் போட்டிருக்கோம். அதில் பாதி நம்ம முடிச்சிட்டோம், மீதி ரிமைனிங் இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டாபிக் வந்து ஆங்கிள்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டேக் ஸ்டெப் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலி கிராஃப் போட்டிருக்கேன். கிராஃபில் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அதெல்லாம் மார்க் பண்ணுவோம் இல்லையா. இப்போது இதுக்கு ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் நம்ம ஜீரோன்னு நோட் பண்ணுவோம். இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, அண்ட் இது 270 டிகிரி. இப்போது இந்த ஜீரோலேருந்து 90 டிகிரி இருக்குல்ல, இந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 90 டிகிரியிலேருந்து 180 வரைக்கும் இருக்கிறத வந்து நம்ம செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே 180லேருந்து 270 வரைக்கும் இருக்கிறது தேர்ட் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து 270லேருந்து இங்கே வந்து 0 டிகிரி இல்லை, இது கம்ப்ளீட் ஆகிறப்ப இது 360 டிகிரியாக இருக்கும். அப்போது இது வந்து என்னவாக இருக்கும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருக்கும். இதை தான் நம்ம, இதுதான் குவாட்ரண்ட்டு. ஆக்சுவலி இது 1, 2, 3, 4. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக நம்ம எக்ஸசைஸ் பார்க்குறப்ப நம்ம சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். நம்ம சாப்டர் நேமே ட்ரிக்னோமெட்ரி, அதில் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து 90 டிகிரி. அண்ட் ஸோ இப்போது நான் ரைட் ஆங்கிள் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேனா, இப்போது நான் இதை வந்து என்னென்னு சொல்கிறேன், டீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த ஆங்கிளை வந்து நான் டீட்டான்னு சொல்லிக்கிறேன். இப்போது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு. அதுக்கப்புறம் லாங்கஸ்டாக, அதாவது லாங்கஸ்ட் லென்த் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் கால்டு ஹைப்போடனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு இந்த ஏசி வந்து நான் ஹைப்போடனஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைடு. இங்கே கீழே இன்னொரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, அட்ஜசன்ட், அதாவது பக்கத்தில் இருக்கிறது, டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு பேர் அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், பக்கத்தில் இருக்கிறனால இது அட்ஜசன்ட். இன்னொன்று என்னது, லாங்கஸ்ட் சைடு வந்து எப்போவுமே ஹைப்போடனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு தான் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சைன், டான், காஸ், இந்த மூணு தான். ரொம்ப இந்த மூணு மட்டும் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் கிடையாது, டோட்டலாக 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். இது கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ரிமைனிங் இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைன். சைன் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் இது சொல்லித்தரேன். என்னென்னா, ஓஷா சோட்டா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஷா சோட்டாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் இருக்கிற எஸ் சி டி, இது வந்து சைன், காஸ், டான். எப்படின்னா, ஓஷா சோட்டாவில் எஸ் சி டி இந்த மூணுமே சைன், காஸ், டான்னு அர்த்தம். இப்போ எஸ்ஸுக்கு சைன் டீட்டாவா, சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓ வந்து ஆப்போசிட் சைடு, ஓ வந்து ஆப்போசிட் சைடு, ஹெச் வந்து ஹைபோடனஸ், அதாவது ஸ்டார்டிங் லெட்டர். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடனஸ், அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் காஸ் டீட்டா. காஸ் டீட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஏ டிவைடட் பை ஹெச், அதாவது ஏ பை ஹெச்னா ஏ வந்து அட்ஜசன்ட் சைடு, ஹெச் வந்து ஹைபோடனஸ், அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டான் டீட்டா. டான் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓ டிவைடட் பை ஏவாக இருக்கும். ஓ வந்து ஆப்போசிட் சைடு, ஏ வந்து அட்ஜசன்ட் சைடு. இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து என்னென்னா, ஓஷா சோட்டா அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் வந்து ஈஸியாக போடலாம். சைன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோடனஸ், நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இது மட்டும் இருந்து ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டான் டீட்டாவை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். இப்போ நான் இதே மாதிரியே எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சைன் டான் இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ்ன்னு எழுதுகிறான்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டாக்குன்னு என்ன எழுதியிருக்கேன், ஆப்போசிட் பை ஹைபோடனஸ்ன்னு எழுதியிருக்கேன்னா, ஹைபோடனஸ்ன்னு எழுதியிருக்கேன், டிவைடட் பை அட்ஜசன்ட் பை ஹைபோடனஸ்ன்னு எழுதியிருக்கேன். இதை நான் இப்போது என்ன பண்ணுறேன், ரெசிப்ரோக்கல் மாற்றி மல்டிப்ளை எழுதுகிறேன். அப்படின்னா நான் என்ன எழுதுவேன், ஆப்போசிட் பை ஹைபோடனஸ் டிவைடட் இன்டூ ஹைபோடனஸ் பை அட்ஜசன்ட் அப்படின்னு எழுதுவோமா. இப்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கிடச்சிச்சு, அதுதான் நம்மளுக்கு டான் டீட்டா கிடச்சிருச்சா. இதுலேயே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ டான் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு நம்ம எழுதிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் டீட்டா.
அதே மாதிரி காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் டான் சீக்கன் தீட்டா. அதேமாதிரி டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் காட் தீட்டா. இந்த அதே மாதிரி காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம டான் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிப்போம், காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தான், அதனால நம்ம அப்படி எழுதிக்கலாம். இதே இன்னொன்று என்னென்னா, சைனுக்கும் கொசீக்கனுக்கும் லிங்க் இருக்குது, அதே மாதிரி காஸ்க்கும் சீக்கனுக்கும் லிங்க் இருக்குது, டான்க்கும் காட்க்கும் லிங்க் இருக்குது. இதை மட்டும் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ஒரு பேசிக்கான ரூல் தான், இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மூணு ஐடென்டிட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது. இதை வந்து நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சுட்டீங்க, இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன், கோ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். இதை நீங்கள் இன்னும் எப்படி ஈஸியாக அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். அது வந்து ரொம்ப பேசிக்கான ரெண்டு இம்பார்ட்டண்ட் பேசிக் எப்படி சொல்கிறது ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸா, ரேஷியோஸ் வந்து இந்த ரெண்டுமா, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன். இந்த மீதி ரெண்டுமே நம்மளுக்கு மைனஸில் தான் வரும். அந்த மைனஸில் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கன் கொசீக்கன் தான் ஃபஸ்ட்டு வரணும். இங்கே கீ மைனஸ் போட்டு எழுதுறது வந்து டேன் காட், ரெண்டுமே ரிலேட்டட் தான், டேனும் காட்டும் ரெண்டுமே ரிலேட்டட் தான். அதே மாதிரி சீக்கன் கொசீக்கன் தான் ஃபஸ்ட்டு வரணும், டேன் காட் வந்து அப்புறம் மைனஸ் போட்டு அதுக்கப்புறம் எழுதுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அதுமாதிரி சீக்கனுக்கும் டேனுக்கும் கொசீக்கனுக்கும் காட்டுக்கும் இதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் ஒன்று இருக்குது, அந்த ஆங்கிள்ஸ் வச்சு நம்மளுக்கு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அந்த அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.